நண்பர்களே, கீழ்படை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சமீபத்தில் 7 உட்பெண்களை சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற பேரை மோடி அறிவித்தார். அது நாடெங்கிலும் வரவேற்பு ஏற்பட்டது. தேவேந்திர குலத்தான் பள்ளன், பன்னாடி, குடும்பன், வாதிரியான், கடையன், காலாடி ஆகிய 7 உட்பிரிவுகள் அனைத்தையும் சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு பேரை மாற்றிருக்காங்க. அதாவது நம்முடைய ஆதி திராவிட இணைப்பில் 17வது பாயிண்டாக தேவேந்திர குலத்தான் இருக்குது, 26 பாயிண்டாக கடையன் இருக்குது, அதுக்கப்புறம் 72 வந்து வாதிரியாக இருக்குது. இப்படி இப்போ 7 இப்படி 7 நம்பரில் இருக்குது வந்து. இல்லை 17 அப்படிங்கிற பாயிண்ட்டு தேவேந்திர குலத்தான் இருக்கு இல்லையா, அதனோட்டாங்க தேவேந்திர குலத்தன் அப்படிங்கிறத வந்து இனிமேல் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவேந்திர குல வேளாளர் யாருன்னா அவர்களது பள்ளன், பன்னாடி, குடும்பர், வாதிரியான், காலாடி, கடையன் இவரெல்லாம் சேர்த்து இனிமேல் தேவேந்திர குலத்தன் அப்படிங்கிறவங்க வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. இந்த 7 பேர் சேர்ந்து அப்படினாங்க. ஆனால் இதில் கடையில் மொத்தம் பிரச்சனை இருக்குது. அதாவது 26வது பாயிண்ட் கடையன் இருக்கு இல்லையா, அந்த கடையனில் என்னட்டாங்க அப்படின்னா அதை வந்து அதை கடையன்னு போட்டு அந்த இதில் இருந்த கடையன் யார் அப்படின்னா இவங்க தேவேந்திர குல வேளாளர் வர மாட்டாங்க. இவங்க வந்து கடலூர் மாவட்டம், இங்கே தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை இந்த மாதிரி மாவட்டங்கள், 7 மாவட்டங்கள், 7 கடலோர மாவட்டத்தில் இருக்கவங்க பட்டக்கார கடையன் பேர். இவங்களை இப்போ கடையன்னு சொல்கிறாங்க. அதை பட்டக்கார கடையன் அப்படிங்கிறது இனிமேல் கடையன் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. 26வது பாயிண்ட் கடையன் சொல்லுவாங்க. அவங்க தேவேந்திர குல வேளாளர்லாம் வரமாட்டாங்க. இதுதான் இந்த மாற்றம். இந்த மாற்றம் அப்படிங்கிறது 2018 வந்து சென்னை மாநில கல்லூரியில் சென்னை பல்கலைக்கழக மாண்டவியல் பேராசிரியர் சுமதி இந்திய தலைமையில் ஒரு ஆய்வு எடுக்க எடுத்து அது 2018 வந்து அரசாங்கத்துக்கு இந்த அறிக்கையை கொடுத்தாங்க. இதுக்கான முயற்சி எடுத்தவர் தங்கராஜ், ப்ரொஃபஸர் தங்கராஜ் சொல்லி மாதிரியை சேர்ந்தவர். அவர் தான் வந்து எஸ்சி பட்டியலில் தேவேந்திர குல வேளாளர் சேர்த்த தப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தார். அதன் அடிப்படையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. 2018 அந்த அம்மாவை அறிக்கையை கொடுத்துச்சு. அந்த அறிக்கையை 2020 ஒத்துக்கிட்டு அரசாங்கம் ஒத்துக்கிட்டு ஏபிஎஸ் என்ன பண்ணார், தமிழ்நாடு அரசாங்கத்தை சார்பாக ஏபிஎஸ் ஒத்துக்கிட்டு அதை முன்மொழிந்து அதை மோடி அனுப்பிச்சார். அது மோடி ஒத்துக்கிட்டு 2021 ஏப்ரல் மாதம் ஜனாதிபதி ஒப்புதல் அளித்தார். ஜனாதிபதி ஒப்புதல் அளித்ததுக்கப்புறம் ஏப்ரல் 20 ஒரு அரசாணை போட்டாங்க. அந்த அரசாணையில் தமிழகத்துடைய ஆதி திராவிடர் அட்டவணை இப்படி மாற்றுறோம், இனிமேல் இப்படி தான் இருக்கும், 17 பாயிண்ட்டு 26 பாயிண்ட்டு மாறுது, 17 பாயிண்ட்டில் 7 பேர் இருப்பாங்க, 26 கடையன் அப்படின்னா அவங்க பட்டக்கார கடையன் தான், அவங்க கடலோர மாவட்டத்தை வாசிக்கிறவர் தான், அவங்க தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஆக இதுபோல் வேறு பேருக்கு நடந்திருக்கா, அல்லது கேள்வி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நடந்திருக்கு. ஏறக்குறைய குறைந்தபட்சம் 10 தடவையாக நடந்திருக்கு. வந்து முதல்ல கள்ளர், மறவர், அகமுடையோர் இவர் 3 பேரையும் சேர்த்து முக்குளத்தோர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் சாம்பான் பறையர் அப்படிங்கிறத வந்து ஆதி திராவிடர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அப்புறம் பகட சக்லியர் அப்படிங்கிறத வந்து அருந்துதியர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அப்புறம் சானார் அப்படிங்கிற நாடார் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆசாரி, அப்புறம் அவருடைய உட்பிரிவுகள் எல்லாத்தையும் சேர்த்து விஸ்வகர்மா அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஆயர், இடையர், கோணர் ஆக 3 பேரையும் சேர்த்து யாதவர் அப்படின்னு பிரிவாக மாற்றிட்டாங்க. வளையன் அப்படிங்கிறப்பட முத்தரையன் மாற்றிட்டாங்க. வந்து சின்ன மேளம் அப்படிங்கிறத இசைவியலாளர் மாற்றிட்டாங்க. பள்ளி அப்படிங்கிறத வண்டியன் மாற்றிட்டாங்க. இதுவரைக்கும் 9 நடந்திருக்கு, இது ஒரு 10வது தடவை. வந்து என்ன ஜாதி பேர் மாற்றினாலும் மனிதன் மனிதன் தான், ஆண் பெண் தான், இதுதான் கடைசி. இந்த ஜாதியின் அடிப்படையில் பிரச்சனை பண்ணாமல் காலங்கள் மாறிட்டே வர்றதுனால இனிமேல் ஜாதி பிரச்சனை பண்ணாமல் இந்த ஜாதியுடைய முகத்தை கிளி செஞ்சுட்டு மனிதன் அப்படிங்கிற பட்டத்தை ஒன்று இன்னும் தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.